Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. In this video, we will talk about the princess cut blouse order stitching. Already cutting upload panita. So, if you want to subscribe to our channel, subscribe. If you want to join the online class, message the WhatsApp number on the screen. So, stitching is a good thing. If you want to do anything in life, we will be able to do anything in life. So, if you stitch a 3.5 inch அளவு இருக்கிற ஒரு பீஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஹூக் பட்டி ஐ பட்டி ஸ்டிட்ச் பண்றதுக்காக சோ அத வந்து கீழ் பக்கமா வச்சி 4 இன்ச்ல தையல் போடுறேன் கண்டிப்பா வந்து 3 இன்ச் அளவு பீஸ் எடுத்துக்கோங்க பேக் ஓபன் அப்படிங்கறதால கண்டிப்பா இந்த பீஸ் கொஞ்சம் அகலமா இருக்கணும் சோ அப்பதான் வந்து நடுவுல நமக்கு கேப் தெரியாது அதே மாதிரி ஹூக் வந்து அதிகமா வைக்கணும் சோ படிமான தையல் போட்டுக்கலாம் படிமான தையல் போட்டு ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம் So, if you have a porting, you will have a neat eye. You will have an idea of the correct eye. So, ரொம்ப சிம்பிளா இருக்கும் இந்த princess cut stitching பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஏனா பட்டி அட்டாச் பண்ண போறது இல்ல டாட் புடிக்க போறது இல்ல அப்படிங்கறதால ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு பீஸ் எடுத்துர்க்கேன் ஹூக் பட்டி ஸ்டிட்ச் பண்றதுக்காக இது வந்து மேல் பக்கமா வச்சு உள் பக்கமா டர்ன் பண்ணனும் சோ ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ்ல தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லி கொடுங்க அப்படினு கேட்டிட்டு இருக்கீங்க சோ அதுக்கான वीडियोस நான் ரெடி பண்ணலாம்னு இருக்கேன் பிகினர்ஸ்க்காக சுத்தமா வந்து டெய்லரிங் தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவா ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்மளோட वीडियोस பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம் வந்து ஒரு ஒரு வீடியோ 1 hour அப்படி எல்லாம் போயிருக்கும் பட் அது வந்து உங்களோட நெட்டுக்கும் வந்து ரொம்ப நெட்டோ ரொம்ப செலவாகும் அப்படிங்கறதால நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன் இப்ப நம்ம ஹூக் பட்டி ஐ பட்டி ரெண்டும் வெச்சாச்சு இப்ப பாத்தீங்கன்னா फ्रंट பீஸ் எடுத்து வச்சுக்கறோம் அந்த கர்வ் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வந்து மேல் பக்கமா வரணும் அது மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க வெச்சு நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் மேல இருந்தே தான் எப்பவுமே வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணும்போது தையல் போடணும் ஏன் மேல இருந்து போடணும் அப்படினு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இதுல அப் அண்ட் டவுன் வரும் கண்டிப்பா வரும் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது கண்டிப்பா வரும் எப்படி ஒரு 1/2 இன்ச்ல இருந்து ஒரு 1/3 இன்ச் அளவுக்கு வேரியேஷன் வரும் So, அந்த வேரியேஷனை வந்து நம்ம கீழ விட்டுறலாம் மேல வர கூடாது அப்படிங்கறதால தான் வந்து நம்ம மேல இருந்து ஸ்டிட்ச் பண்றோம் ஆமோல் கிட்ட இருந்து ஸ்டிட்ச் பண்றோம் சோ இத நம்ம அப்படியே டபுள் ஸ்டிட்சா போட்டுக்கலாம் இன்னொரு பக்கமா நம்ம தையல் போட்டுக்கலாம் சோ நிறைய பேர் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க கிளாसेसலயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நான் வந்து இந்த பேட்ச் வந்து ரொம்ப ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஹாப்பியா ஃபீல் ஆகுது அப்பப்போ கொடுக்கிற வொர்க்ஸ் பண்றாங்க டவுட்ஸ் இருந்தா கேக்குறாங்க கிளியர் பண்ணிக்கறாங்க அழகா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சோ யூடியூப்லயே வந்து நிறைய பேர் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க லாஸ்ட் मंथலாம் பாத்தீங்கன்னா நம்மளோட யூனிஃபார்ம் वीडियोस வந்து நல்ல வியூ போயிருந்தது யூனிஃபார்ம் वीडियोस பார்த்து நிறைய பேர் ஸ்டிட்ச் பண்ணி நாங்க ஸ்டிட்ச் பண்ணிட்டோம் அப்படி சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது பார்க்கிறதுக்கே சோ இன்னும் வந்து நம்ம நிறைய वीडियोस கொடுக்கணும் பட் என்னன்னு தெரியல ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளால வந்து கரெக்ட்டா वीडियोस எடுத்து போட முடியாத மாதிரி ஆயிடுது சோ இனிமேல் வந்து वीडियोस போடலாம் ஓ சம்டைம்ஸ் வந்து நமக்கு சோம்பேறித்தனமாவும் இருக்கு போடுற அந்த விருப்பம் இல்லாத ஒரு சோம்பேறித்தனமாவும் ஆயிடுது சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம फ्रंटல அந்த பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இதுதான் மெயின் நம்ம வந்து फ्रंटல அதிகமாக கொடுத்துறோம் அப்படிங்கறதால இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிக்கோங்க சோ இதுல வந்து நான் கம்மியா தான் கொடுத்திருக்கேன் சின்ன மெஷர் அப்படிங்கறதால கம்மியா கொடுத்திருக்கேன் சோ வேரியேஷன் கம்மியா வந்தது பட் இதுவே நீங்க பெரிய மெஷர்மென்ட் வச்சு ஸ்டிட்ச் பண்ணும்போது நம்ம வந்து அந்த அடிஷனலா கொடுக்கறோம்ல फ्रंट பார்ட்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம் அதுல வந்து வேரியேஷன் அதிகமாக வரும் சோ அந்த மாதிரி இருக்குறத வந்து நீங்க இந்த மாதிரி வெச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அத வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து மெஷர்மென்ட் சேஞ்ச் ஆகாம கரெக்ட்டா இருக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு தான் வந்தது அத நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் சோ கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் சோ அது கட் பண்ணலனா என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா फ्रंटல மட்டும் ஏதோ லூஸா இருக்க மாதிரி இருக்கும் சோ நமக்கு கரெக்ட்டான மெஷர்மென்ட் வராது சோ அதனால தான் நாம அந்த அடிஷனலா இருக்கறத கட் பண்ணி எடுக்கறோம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் டபுள் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் சோ டெய்லரிங்ல வந்து இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி वीडियोस நான் ரெடி பண்றேன்
ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த ஸ்லீவை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவும் நான் ஹெம் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஹெம் பண்ணுறதுல பயங்கர சோம்பேறித்தனம். எனக்கு வந்து அந்த நம்ம நீடல் ஹெம்மிங் நீடல் எடுக்கிறதுனாலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால் வந்து அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன். உங்களுக்கு மட்டும் இப்படி பண்ணுவீங்களா? கஸ்டமர்ஸ்க்கும் இப்படி தானே? கஸ்டமர்ஸ்க்கும் இப்படி தான் பண்ணுவேன். எந்த கஸ்டமர்ஸ்க்கும் நான் வந்து ஸ்லீவும் சரி நெக்கும் சரி நான் வந்து ஹெம் பண்ணி கொடுத்ததே கிடையாது. எந்த கஸ்டமரும் கேட்கவும் மாட்டாங்க நம்ம அப்படி பண்ணாலும் தெரியும் அவங்களுக்கு நம்ம இப்படி தான் பண்ணுவோன்ட்டு. மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் கொடுக்குறது எல்லாமே லைனிங் க்ளவுஸ் தான் இருக்கும். ஸோ அடித்து டர்ன் பண்ணிவிடுவேன், அப்படியே கொடுத்துட்டு நெக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எப்போவுமே வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அப்படியே மடித்து தான் அடிப்பேன். ஸோ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண கற்றுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்க, அவசரத்தில் வந்து ஃபுல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 inch 1 inch தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஸ்லீவ் அட்டாச் பண்ண உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து டெய்லரிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண கற்றுக்கோங்க. அது எல்லாமே வந்து நம்ம எப்படி கற்றுப்போம் எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும்தான். எவ்வளோதான் வந்து டெய்லரிங் சொல்லிக் கொடுக்குற நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நீங்கள் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் எப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கீழே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 15 minutes வந்து நம்ம ஓவரால் ஃபுல் ப்ளவுஸுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம ப்ரின்சஸ் கட் கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 15 minutes நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ண அப்புறம் கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஹூக் மாட்டும் போது அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. ஸோ நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன், மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேம் அதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் பேக்கில். ஸோ பேக்கில் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஊக் பட்டிக்கிட்ட இருந்து ஒரு 3.5 inch அளவுக்கு வச்சு மிடில் எடுத்துக்கிறேன், மிடில் எடுத்து டாட் பிடிக்கிறேன். என்ன கணக்கில் 3.5 எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா. ஸோ வேஸ்ட் ரவுண்டை வந்து 4 டிவைட் பண்ணால் எவ்வளோ வருமோ அதில் பாதி. ஓகேவா? ஸோ வேஸ்ட் ரவுண்டை 4 டிவைட் பண்ணால் எவ்வளோ வருமோ அதில் பாதி எடுத்து நம்ம வந்து அந்த டாட் பிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் அந்த அப் அண்ட் டவுன் வந்துருக்கு இல்லையா, அதை லைட்டாக நம்ம ட்ரிம் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து அடிஷ்னலாக கொடுக்கறதுக்கான பீஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணால் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 armhole பக்கமும் வச்சு கரெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன் ஒரு ஒரு டைமும் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஒரு ஒரு டைம் நம்ம மார்க் பண்ணோம்னா நம்மளோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 inch அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். அந்த பீஸை வந்து அப்படியே சிங்கிளாக தான் வைக்கிறேன். சிங்கிளாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கீழே அழகாக நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். ஏன் ஃப்ரண்ட்டில் நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மிடில் வந்து 2 joints கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ண முடியாது, பண்ணால் நீட்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது தான் நமக்கு நீட் ஃபினிஷிங்கை கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படிமான தையல் போட்டுக்கிட்டேன். திரும்பவும் வந்து சேம் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு இது தோணும், நான் மட்டும் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு தான் இன்னொன்று பண்ணுறேன் அப்படின்றது. பட் இது வந்து ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்காக மட்டும்தான். பட் உங்களுக்கு வந்து இதை விடவும் அது நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து டபுள் ஃபோல்டு 1 பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பட் நான் சஜஸ்ட் பண்ணேன்னா இப்படி தான் பண்ணுவேன். இப்போ வந்து ஸ்லீவ் மெஷர் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ ஸ்லீவ் விட் வேணுமோ அந்த அளவு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு 5.5 நான் மார்க் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 inch நம்ம ஆல்ரெடி வந்து மெஷர் பண்ணி லைன் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளோட வேஸ்ட் ரவுண்டை 4 டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 4 டிவைட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6.5 அளவுக்கு வச்சு நான் மார்க் பண்ணுறேன் பேக்கில். அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதே அளவை நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டை வந்து 4 டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ஜாயின் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடும். 2 sleeves மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு மார்க்கிங் தெரியல அப்படிங்கிறதால 1.5 inch திரும்பவும் நான் மார்க் பண்ணுறேன். இதை வந்து கஸ்டமர்ஸ் நம்ம தைரியமாக இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாமா, இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்கும், இது வந்து ரொம்ப
ஃப்ளாட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க, அப்படிலாம் கிடையாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது காட்டன் மெட்டீரியல், ஸோ 120 அந்த மாதிரி வரும் பர் மீட்டர். ஸோ இதிலலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு சிலருக்கு தோணும் இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸ், அதாவது காட்டன் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணால் எந்த சாரீங்களுக்கு போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ வருது இல்லையா, நம்ம நிறையா சாட்டின் சாரீஸ் எல்லாம், பிளெயின் சாரீஸ் எல்லாம் வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி சாரீஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் நான் கூட கட்டி ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பூ போட்ட ப்ளவுஸ், காட்டன் ப்ளவுஸ் வாங்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி பிளெயின் சாரீஸ்க்கு வந்து பேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் வெயில் டைமில் நமக்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த ப்ளவுசஸ் எல்லாம். ஸோ இப்போ இதை வேணால் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்குக்கான பீஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சைடில் நமக்கு வந்து ஒரு குட்டி பீஸை வச்சு அதில் வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். க்ராஸாக கட் பண்ணுறது தான் கிராஸ் பீஸ். ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது, நான் இதை ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஏ ஷேப்பில் வச்சு அப்படியே நம்ம ஜாயின் பண்ணணும். கிராஸ் பீஸையுமே நீங்கள் நல்லா ஜாயின் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சே வந்து நான் இந்த கிராஸ் பீஸ், எனக்கு ஃபஸ்ட்டு நான் டெய்லரிங் கற்றுக்கும் போது கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி எப்போ நான் டேர்ன் பண்ணாலுமே வந்து ஒரு அப் அண்ட் டவுன் இருக்க மாதிரியே இருக்கும். என்ன தான் பண்ணி பண்ணுறான்னு கடைசி வரைக்கும் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. நான் எப்போ லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிச்சனோ இதுவுமே நீங்கள் யோசிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு யார் தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு, இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண பண்ண நமக்கு வர ஐடியாஸ் தான். இழுக்கக்கூடாது, இந்த மாதிரி வச்சு தான் ஸ்டிச் பண்ணும், இதெல்லாமே வந்து நமக்காகவே தோன்ற விஷயம்தான், நம்மளாவே கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணுற விஷயம்தான். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிட்டு இப்போ நெக்கில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ரொம்ப அதிகமான பீஸ் தேவைப்பட போகிறது இல்லை, ஏன்னா இது வந்து போட் நெக் அப்படிங்கிறதால டெப்த்து கம்மி தான், நெக்கோட இறக்கம் கம்மி தான். ஸோ கொஞ்சம் இருந்தாலே போதும். நான் அப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எப்போவுமே எல்லா ப்ளவுஸ்க்கும் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பீஸை ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதுவுமே ஒரு இது, நான் வந்து ஆல்ரெடி சொல்கிற மாதிரி நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுவேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சுருக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இந்த கிளாத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணும்போதே கொஞ்சம் லூஸ் விட்டு, அதாவது லூஸ்னால் ஃபுல் லூஸ் விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அந்த நெக்கோட பீஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நெக்கை நீங்கள் டேர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். சரி, பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்குட்டிக்கிட்டியாக நாச்சஸ் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக போடுங்க நாச்சஸ். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு அந்த சுருக்கத்தை அவாய்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம நாச்சஸும் போட்டாச்சு, இப்போ லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் 1/4 இன்ச் இருக்க மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம ப்ளவுஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே தான். இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் பண்ண முடியலனாலும் ரஃபாக ஒரு கிளாத்தை வந்து ரவுண்டாக கட் பண்ணி அதில் வந்து கிராஸ் பீஸை வச்சு டேர்ன் பண்ணி பாருங்கள். நீங்கள் டேர்ன் பண்ணி ஒரு சில விஷயங்களை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து நெக் கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு அந்த ஹெம்மிங் டைமு ரொம்பவே மிச்சமாகும். ஹெம்மிங் வந்து நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதில் வந்து ஒரு பாதி டைம் கூட இதுக்கு நம்ம எடுக்காது. ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டு தான் நம்ம ஹெம் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டு நம்ம ஹெம் பண்ணுறதுக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்க, ஸ்டிச் பண்ண உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷத்தில் இதை ஸ்டிச் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ வந்து அப்படியே மடித்து நான் தையல் போட போகிறேன். ஜஸ்ட் அவ்வளோதான், நமக்கு வந்து அவ்வளோ குயிக்காக முடியும். இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் அப்படியே அழுத்தி விடுறேன் பாருங்கள், அதை அழுத்தி விடும்போது நமக்கு அந்த சுருக்கம் இல்லாமல் அழகாக கம்ப்ளீட் ஆகும். இழுக்கக்கூடாது, அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடணும். பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹூக் வைக்கிறதுக்கான மார்க்கிங் எப்படி பண்ணணும், ரொம்ப கிட்டக்கிட்ட இருந்தாலே ஒரு 2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ்லேயே வந்து ஹூக் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 இன்ச் கூட தேவைன்னு இல்லை, 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் நீங்கள் ஹூக் வச்சிங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு சுருக்கமும் இல்லாமல் அவ்வளோ அழகாக நீட்டாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது மார்க்கிங் ஜஸ்ட் மேலே ஒன்று கீழே ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பேலன்ஸ் இருக்கிறத வந்து கரெக்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி நிறைய ஹூக் வச்சு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ரெடிமேட் ப்ளவுசஸ்லாம் பார்ப்பீங்க, நிறைய ஹூக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.